தமிழக எம்பிக்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் முதல் 5 இடத்தையும் கடைசி 5 இடத்தையும் பிடிச்சிருக்கக்கூடிய எம்பிக்கள் யாருன்னு தெரியுமா? தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள்ல இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர் தர்மபுரி எம்பி செந்தில்குமார். இவர் 2019ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல மொத்தம் 384 கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு. தனிநபர் மசோதாக்கள் 3 மசோதாக்களை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சுயமுயற்சி விவாதங்கள் 66 விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. இதோட சேர்த்து இவரோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜும் 100% இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கக்கூடிய எம்பி தென்காசி எம்பி தனுஷ் எம் குமார். இவர் இதுவரைக்கும் 2019ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல சுயமுயற்சி விவாதங்கள் 32 விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. 375 கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு. தனிநபர் மசோதா 2 மசோதாக்களை கொண்டு வந்திருக்காரு. இவரோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜும் 100% இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிக்கக்கூடியவர் திருவண்ணாமலை எம்பி சிஎன்அண்ணாதுரை. இவர் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல 42 முறை வந்து சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து 316 தடவை வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. இவர் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செய்யலை. இவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 75% இருந்திருக்கு. இந்த லிஸ்டில் நான்காவது இடத்தை பிடிக்கக்கூடியவர் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம் சிகாமணி. இதுவரைக்கும் 2019லேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் இவர் இதுவரைக்கும் 42 முறை சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து 304 முறை வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. இவரும் இதுவரைக்கும் எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செய்யலை. அதோட சேர்த்து இவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 90% இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல ஐந்தாவதா இருக்கக்கூடியவர் காஞ்சிபுரம் எம்பி ஜி செல்வம். இவர் 2019ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இதுவரைக்கும் 11 முறை சுயமுயற்சி விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து 316 கேள்விகளை நாடாளுமன்றத்துல இதுவரைக்கும் எழுப்பியிருக்காரு. இவரும் எந்த ஒரு தனிநபர் மசோதாவும் இதுவரைக்கும் தாக்கல் செய்யலை. இவருடைய அட்டெண்டன்ஸ் 81% இருந்திருக்கு. இதுவரைக்கும் இந்த லிஸ்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் படி வந்து டாப் 5 எம்பிஸ் யார் யாருன்னு பார்த்தோம். இப்போ கடைசி 5 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எம்பிஸ் யார் யார் பார்க்கலாம். அதுல 39வது இடம், அதாவது கடைசி இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய எம்பி தஞ்சாவூர் எம்பி எஸ்எஸ் பழனி மாணிக்கம். இவர் இதுவரைக்கும் வந்து 4 சுயமுயற்சி விவாதங்களில் மட்டும்தான் ஈடுபட்டிருக்காரு. அதோட இவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 43% இருந்திருக்கு. இவர் வந்து எந்த ஒரு தனிநபர் மசோதாவும் தாக்கல் செய்யல. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கேள்வியையுமே எழுப்பல. இந்த லிஸ்ட்ல 38வது இடத்துல இருக்கக்கூடிய எம்பி திருவள்ளூர் எம்பி கே ஜெயக்குமார். இவர் இதுவரைக்கும் 2019ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் 25 முறை சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் வந்து 9 முறை கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 83% இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல 37வது இடத்துல, அதாவது கடைசியிலிருந்து 3வது இடத்துல இருக்கக்கூடியவர் மத்திய சென்னை எம்பி தயாநிதிமாறன். இவர் இதுவரைக்கும் 2019ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் 18 முறை சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து 97 கேள்விகளையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்காரு. ஆனா இவர் வந்து எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செய்யல. இவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 80% இருந்திருக்கு. 36வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவர் மயிலாடுதுறை எம்பி எஸ் ராமலிங்கம். இவர் இதுவரைக்கும் 2019ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல இதுவரைக்கும் 12 முறை வந்து சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து 104 கேள்விகளை வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்காரு. இவரும் எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் தாக்கல் செய்யல. இவருடைய அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 68% இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல 35வது இடத்த, அதாவது கடைசியிலிருந்து 5வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடியவர் கடலூர் எம்பி TRVS ரமேஷ். இவர் வந்து இதுவரைக்கும் 2019ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் 5 முறை வந்து சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காரு. அதோட சேர்த்து 112 கேள்விகளை வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்காரு. இவரும் எந்த ஒரு தனிநபர் மசோதாவையும் வந்து தாக்கல் செய்யலை. இவரோட அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் 68% இருந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது முதல் 5 இடமும் கடைசி 5 இடமும் பார்க்கும்போது கனிமொழி கருணாநிதி, இவங்க வந்து நாடாளுமன்றங்களில் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி. இவங்க இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்வியுமே எழும். தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி இந்த லிஸ்ட்ல 28வது இடத்துல இருக்காங்க. அதாவது 2019ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இவங்க இதுவரைக்கும் 39 முறை வந்து சுயமுயற்சி விவாதங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து 2 தனிநபர் மசோதாக்களையும் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் 104
40 கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. இவங்களோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் 73% இருந்திருக்கு. ஒரு எம்பியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த லிஸ்ட்லாமே வருது. ஆனால் ஒரு எம்பியோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, யார் கால்குலேட் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி எழும். ஸோ அதை வந்து யார் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஆர்எஸ் இந்தியாங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்குது. இவங்க வந்து இவங்களோட வெப்சைட்டில் ஒரு எம்பியோட அட்டெண்டன்ஸு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேகரித்து வந்து வெப்சைட்டில் வந்து வெளியிடுறாங்க. பிஆர்எஸ் இந்தியா வெளியிடக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறது ப்ரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன்கிற ஒரு என்ஜிஓ நிறுவனம் தான். எம்பிஸோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி ரேங்க் பண்ணியிருக்காங்க, எந்த அடிப்படையில் ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகள், அவங்க வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எத்தனை கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, தனிநபர் மசோதாக்கள் எத்தனை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க, அண்ட் அதோட சேர்த்து சுயமுயற்சி விவாதங்களில் எத்தனை விவாதங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்றதை சேர்த்து தான் இந்த ரேங்கிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க.